நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, களைச்செடிகளை எவ்வாறு அழிக்கலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் உங்களை வந்தடையும். ஓகே நண்பர்கள், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த களைச்செடிகளை அழிக்கக்கூடிய மருந்தின் பெயர் வந்து கிளைபோசைட். இது எல்லா அளவுகளும் கிடைக்கும். 1 லிட்டரு, 6 லிட்டரு, 4 லிட்டரு, 5 லிட்டரு, 20 லிட்டரு என எல்லா பேக்கிங்லையும் கிடைக்கும். இது முக்கியமாக பூச்சி மருந்து கடையில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் அதைய உங்களுடைய நிலத்தில் எவ்வளவு ஏரிய களைகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் கடைக்காரர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அந்த அளவு கொடுத்துருவார். நீங்கள் வாங்கிட்டு போய் அடிக்க வேண்டியதுதான். நீங்கள் அடிக்கிறப்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த அளவு தான். 1 லிட்டர் தண்ணியில் 10 ml கலந்துக்கிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்க வேண்டியதுதான். இது கொஞ்சம் இந்த 10 ml கலந்து அடிக்கும்போது உங்களுக்கு 10 நாள் ஆகும். அந்த செடி வந்து காயிருக்கு 10 நாள் ஆகும். இல்லை கொஞ்சம் வேகமாக காயணும்னா அதுக்கு வந்து அம்மோனியம் சல்ஃபேட்டு ஒரு சால்ட் கொடுப்பாங்க. அந்த சால்ட்டு நீங்கள் கூட வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மருந்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து எப்படி அளவுன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் கலந்துக்கிட்டு நீங்கள் அப்படியே அந்த மருந்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிக்க வேண்டியதான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரெண்டு நீங்கள் கலந்தடிக்கிறப்போ தனித்தனியாக தண்ணியில் கலக்கிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் ரியாக்ஷன் ஆகி கேட்காமல் போகிறக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த செடிகளை பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப வளர விட்டு அடிக்கக்கூடாது. சும்மா சின்னதாக இருக்கிறப்ப அடிச்சிடணும். 1 ஜான் இருக்கிறப்ப அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மருந்து செலவு ரொம்ப கம்மி. இல்லை நீங்கள் ரொம்ப வளர விட்டு அடிச்சிங்கன்னா உள்ளே போய் அடிக்க முடியாது, ரொம்ப சிரமம். அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். சின்னதாக இருக்கிறப்ப அடிச்சிருக்க முடிஞ்ச வரைக்கும் செடி நல்லா களைக்கொல்லி மருந்து அடிக்கும்போது நல்லா நினச்சடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கு ரிசல்ட்டு. அதே போல் இந்த களைக்கொல்லி மருந்துகள் அடித்த கேனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப நீங்கள் வேறு ஏதாவது பூச்சி மருந்து செடியில் கடிக்கிறப்ப இதை கழுவாமல் வச்சுருந்து அதுலேயே ஊற்றி அடிச்சிங்கன்னா அது பட்டு போயிடுக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் பம்பு நல்லா கழுவி அடுத்த இதுக்கு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் நீங்கள் மருந்து அடிக்கிறப்போ மழை எதாவது வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அடிக்காதீங்க, தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. மழையில் அடிக்கக்கூடாது. மழையில் அடிச்சிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும், கழுவிட்டு போயிடும். அதே போல் நீங்கள் மருந்து அடித்து 4-5 மணி நேரமாக மழை இல்லாமல் இருக்கணும். கண்டிப்பாக அதையும் பார்த்துக்கோங்க. மழை எதாவது வர மருந்துன்னா நீங்கள் மருந்து மிக்ஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் நிறுத்திக்க மருந்து அடிக்கிறது நிறுத்திடுங்க. இப்போ நீங்கள் மருந்து அடிக்கும்போது தொடர்ந்து மழையாக இருக்குதுன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் மருந்தே அடிச்சாகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் அந்த சோப் ஆயில், அதாவது ஒட்டுந்திரவம்னு சொல்லுவாங்க, அதையே நீங்கள் வாங்கி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு அது உங்களுக்கு மழையிலேருந்து பாதுகாக்கும். அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எதிர்பார்ப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு டைம் களைக்கொல்லி அடித்தா அது அந்த இடத்துல எப்போவுமே முளைக்கக்கூடாது, லைஃப் டைம் வரவே கூடாது, அந்த மாதிரி எல்லாம் மருந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் வந்ததில்லை. வருமாங்கிறது எனக்கு இன்னும் தெரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. களைகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அது தேவையில்லாத இருக்கலாம். அந்த பயிர் பண்ணும்போது நம்மளுக்கு அது தேவையில்லாமல் இருக்கலாம். நமக்கு இடையூறு பண்ணும்போது அது தேவையில்லாத மாதிரி தெரியும். ஆனால் களைகள் வந்து களைகள் கூட அது மற்ற ஆடு மாடுகளுக்கு ஒரு உணவாகவும் இருக்குது, அதை நம்ம மறக்கக்கூடாது. சரி, இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், இந்த மருந்து அடித்தா எவ்வளோ நாளைக்கு இந்த களைகள் வராமல் இருக்குது, இல்லை லைஃப் டைமே வராமல் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள தோணலாம். அதுக்கு என்னென்னா, இப்போ நம்ம இந்த மருந்து அடித்தோம்னா ஒரு குறைந்தபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதம் வரைக்கும் இந்த களைகள் வராமல் இருக்கும். அவள் எப்பவுமே வராமல் பண்ண முடியாது, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை சுற்றி இருக்கிற களைகளை செடிகளை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டோம்னா அவங்களே 1000 ரூபா பக்கம் கேட்குறாங்க. அதே வந்து நீங்கள் மருந்து வாங்கினீங்கன்னா 1 லிட்டர் மருந்து வாங்கினீங்கன்னா 200 ரூபா தான் வரும். 200 ரூபாயில் நம்ம வாங்கி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அதோட கம்மியாக இருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியம், யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி தெரியாமல் இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றிங்க.